இரண்டாம் திருவரை 41வது பதிகம். சீகாமரம் என்கின்ற பண்டிதம் அமைந்தது. மண்புகார் வான்புகவர் தொடங்கக்கூடிய பதிகம் இந்த புத்தகத்தில் 101வது பக்கம். இந்த பதிகம் சீகாமரம் என்கிற பண்ணில் அமைந்திருக்கு. இந்த பதிகத்துக்கு கல்லார்ந்த பூங்கொன்றை சீகாமரங்கிறது பண்ணுடைய பெயர். நாதராம கிரியை அப்படிங்கிறது ராகம். அதுக்கு நாதராம கிரியை அப்படிங்கிறது ராகம், ராகத்தோட பேர். இப்போ அது வந்து நாதராம கிரியைங்கிறாங்க. ஆமாம், கர்நாடக மியூசிக்கில், கிளாசிக்கல் மியூசிக்கில் அது நாதராம கிரியை. நம்ம தமிழ் பண்ண அதுக்கு பேர் சீகாமரம் அப்படிங்கிறது. சீகாமரத்தில் ரெண்டு கட்டில் இருக்குது. ஒன்று வந்து வைத்தீஸ்வரங்கள் தேவாரம், அதுதான் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கிறேன். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தங்கிறது. கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர் மதியம் உள்ளார்ந்த சடை மூடியம் பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. அதே தான் இது. மண்புகார்வான் புகுவர் மனமிலையார் பசியாலும் கண் புகார் பீனி அறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்காட்டும் தலைவன் தால் சேர்வா சார்ந்தாரே நொம்பைந்து புடைத்தொள்கே நோபுரம் சேர் மெல்லடியார் அம்பந்தும் வரி கழலும் அரவஞ்சை பூங்காழி சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய்காட்டு பத்தினையும் எம்பந்தம் என கருதி ஏத்துவார் கிடர் கெடுமே அப்படிங்கிறது. சீகாமரத்தில் இது முதல் கட்டளை ஞான சம்பந்தர். இதே ஞான சம்பந்தர் இது வேறு இன்னொரு கட்டளையும் பாடியிருக்கார். அது வந்து கண்டலே கருத்தாக அது பாடல் இருக்குல்ல, திருவாரூர் அப்பர் சாமி பாடியிருக்கார். அதே இது ஞான சம்பந்தர் பாடின இதே சீகாமரம் திரு ஆமாத்தூரில் இருக்குது. குன்றவார் சிலை நாணராவரி வாலி கூரேரி காற்றின் மும்மதில். இது சீகாமரம் தான், கட்டளை வேற. வென்றவார் எங்கனே விடையேறும் வேதியனே தென்றலார் மணி மாடம் மாளிகை சூளிகை கெதிர் நீண்ட புன்னை மேல் அன்றில் வந்தனையும் ஆமாத்துரம்மானே. இது சிகாமரம் தான், இது வந்து இன்னொரு கட்டளை. இதே கட்டளையில் சிகாமரத்தில் அப்பர் சாமி பதிவு பண்ணியிருக்கார். அது திருவாரூரில் இருக்குது. நம்பியார் சாமி பாடியிருக்கார்ல சிகாமரம், அது இதே மாதிரி தான் இருக்கும். அது இந்த கட்டளை, இந்த ரெண்டாவது கட்டளை இருக்கும். அது பதிவு எனக்கு தெரியல. இது வந்து அப்பர் சாமி பாடி. கண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் இந்த பதிகமே நம்ம படிச்சிட்டோம் வகுப்பில். அப்பர் சாமி புராணம் படிக்கும் இந்த பதிகமே படிச்சிருக்கோம் நம்ம வகுப்பில் இல்லையா? அது சிகாமரத்தில் அதுதான். இந்த இடத்துல என்னங்கம்மா? சரி சரி, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. அப்போ வந்து அடுத்து இந்த சிகாமரத்தில் முதல்ல நம்ம பாடின இந்த பதிகத்தை பார்ப்போம். மண்புகார் வான்புகுவர் மனமிலையார் பசியாலும் கண்புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன்புகார் சாய்க்காட்டும் தலைவன்தால் சார்ந்தாரே. யார் தன்புகார் சாய்க்காட்டு தலைவனுடைய தாளை சார்ந்தார்களோ, சாய்க்காட்டு பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ, அவர்கள் முதல்ல என்ன பண்ண மாட்டாங்க? பிறவிக்கு வரமாட்டாங்க. அதான் மண்புகார். மண் அப்படிங்கிறது பெரிய குறிக்கிற இடத்துல உலகத்துக்கு வர மாட்டாங்கிறது. அடுத்தது வான்புகுவர், வானத்துக்கு போவாங்க, அது கைலாச பதவியை குறிக்குது வான்புகுவர். சரி, பிறந்திருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கன்னா மனம் இளையார் எதற்கும் கவலை விட மாட்டாங்கிறார். கவலை தேவையில்லை இல்லையா? தாமென்றும் மனம் தளரா தகுதியாராய் உலகிற்கு ஆமென்று சமைக்காக்கும் கருணையினான் தமைக்காக்கும் கருணையினான் ஓமென்று மறைபயிலும் பிரம்மபுரத்துறைகின்ற காமந்தன் உடலெரித்த கணல் சேர்ந்த கண்ணானே அப்படிங்கிறது ஞானசம்பந்த தேவாரம் திருப்பரம்பரம் பதிகம். ரொம்ப அற்புதமான பதிகம். தாம் என்றும் மனம் தளரா தன்மைய தகுதியராய் உலகத்துக்கு அப்படிங்கிறார். தகுதி
தாம் என்றும் மனம் தளரா தகுதி முதல்ல வரும் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது. எதற்கு மனம் தளரணும் உலகத்தில்? இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு புதுசாக வந்து சேர்ந்தது தான். நம்ம வரும்பொழுது அரணாவடி கூட இல்லாமல் தான் வந்தோம். அது நமக்கு ஏற்று கட்டி விட்டாங்க. அப்போ அரணாவடி முதல் கொண்டு இங்கேருந்து தானே எடுத்துருக்குறோம். இங்கே வந்த பொருள் இங்கேருந்து நம்மள்ட்ட போயிட்டா அதனால இப்போ என்ன கவலை பண்ண நமக்கு? அது படக்கூடாது. எல்லாமே நிலையில்லாத விஷயங்கள். ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப என்னை அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன நல்லா வாழவே முடியல அப்படிலாம் நினைக்காதீங்கிறார் அப்புறம் சார். நம்மளுடைய ஞானசம்பந்தர் கவலைப்படாது, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் முதல்ல. இல்லை என்ன சொல்வார்? தாம் என்றும் மனம் தளாரா, மனம் தளரக்கூடாது, செத்து போயிடலாமான்னு நினைக்கக்கூடாதான். அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி நினைக்கணும்? இந்த உயிர் இவங்களுக்காகவா கொண்டு வந்தீங்க நீங்கள்? இவங்களுக்காக நீ கொண்டு வரல. அப்போ இவங்களுக்காக எதுக்கு நம்ம சாகணும்? இந்த உயிரை கொண்டு வந்து சாமிக்காக தான். அப்போ சாமிக்காக பயன்படுத்துங்க இந்த உயிரை. விட்டுட்டு ஓடிப்பிடுங்க, எங்கேயாவது ஓடிப்படும் வாங்க. நம்ம எங்கேயாவது வெளில போய் சாமி வழிபாடு செய்வோம். இவங்களோட இவங்களோட இருக்கிறதுனால தானே வழிபாடு. எங்கேயாவது வெளில போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம் சாமி நினைத்து கொண்டுன்னு சொல்கிறார். தாம் என்று மனம் தளரா தகுதியராய் உலகுக்கு ஆம் ஆம் உலகத்திற்கு இவர் தான் தலைவன் என்று பொருந்தி கொண்டுன்னு அந்த பிரம்மபுரம் தேவாரம் அதே கருத்து இங்கே இருக்கு பாருங்க. மனம் இளையார், மனம் இளையார் பசியாலும். மனம் கவலைப்படுறதுக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஒன்று மனசு கஷ்டம், இன்னொன்று வயிற்று கஷ்டம். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அது ரொம்ப தான் எது இல்லையா? முதல்ல சோறு வேணும் முதல்ல இல்லையா? முதல்ல சாப்பாடு போட்டுடணும். அது நம்முடைய சைவ சமயத்தின அடிப்படை இல்லையா? பசியோடு வரவங்கள பசியோடு உட்காரக்கூடாது. இல்லை யாரையுமே வந்து பசியோடு உட்கார வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஞானத்தை சொன்னாலும் அது ஏறாது. வயிறு நிறைஞ்சி இருக்கணும். வயிறு நிறைஞ்சால் வெத்த கதை பேச மாட்டான். அதனால தான் கல்யாணத்து வீட்டில் சாப்பாடு போடுறது. அதனால தான் சாப்பாடு போட்டால் வயிறு நிறைஞ்சு போயிடும். வயிறு நிறைஞ்சால் கதை பேச நேரம் இல்லை. உடனே வா சூப்பர் அருமை அப்பா நல்லா சாப்பிட்றான், மன சந்தோஷமாயிட்டு. அவனை இல்லாமலே அவன் மன சந்தோஷமாயிட்டு அப்போ தானாக வாழ்த்தா அமைஞ்சு போயிடுது. அதனால் சாப்பாடு போடுறோம் நம்ம. சாப்பாடுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப அடிப்படையானது. அது வந்து அதிதி தேவோபவ அப்படிங்கிறது வடமொழியில் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து. அதிதி தேவோபவ, அதிதியாக வருபவர்கள். அதிதி, திதினா டேன்னு அர்த்தம். டே டே திதினா டே, அதிதினா நாள் இல்லாத நாள் இல்லைன்னு அர்த்தம். என்றைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதிதினா அதுதான், அவங்க இன்றைக்கி தான் வருவாங்கிறது கணக்கு முடியாது. அதே போல் தான் அடியாரும். அடியாரும் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் இல்லையா? தாழாது அறம் செய்மீன் அப்படின்னார். அதனால் எல்லோரும் சாப்பாடு போடணும். பசி ரொம்ப கொடுமையானது இல்லையா? பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னு சிறுகுடி பண்ணன்னு ஒரு சங்க கால வள்ளல் இருக்கார். சிறுகுடிங்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. மயிலாடுதுறை பக்கத்தில் கொல்லுமாங்குடி, அதுக்கு பக்கத்தில் திருப்பாம்புரம்னு நமக்கு ஒரு தேவார பாடல் பட்டத்தலம் இருக்குது. திருப்பாம்புரம் பக்கத்தில் சிறுகுடின்னு ஒரு இருக்குது. சிறுகுடியும் பாடல் பட்டத்தலம் தான். சிறுகுடியும் பாடல் பட்டத்தலம் ஞானசம்பந்தர் தேவாரம் இருக்குது. இந்திரன் வந்து பிடிச்சி ஒரு புடியாக பிடிச்சி சாமி வழிபாடு பண்ணதுனால சாமி திரோன் தான் இருப்பார். அதனால் சிறுபிடின்னு அந்த ஊர் பேர் சிறுகுடின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சிறுகுடி அப்படிங்கிற ஊரில் பன்னன் என்று ஒரு வள்ளல் வாழ்ந்தார். அந்த வள்ளல் வீட்டிலேருந்து எல்லோரும் எப்படி புலவர்கள்லாம் போவாங்களாம், அந்த மழைக்காலத்தில் எறும்புகள் தன்னுடைய முட்டையை எடுத்துகிட்டு மேட்டு பகுதிக்கு போகும்ல, அதுபோல் சோற்று மூட்டையை எடுத்துக்கொண்டு அந்த பன்னனுடைய வீட்டிலேருந்து வறியவர்கள்லாம் செல்வார்கள்னு பாடல் குறிக்குது. அவர் பேர் சிறுகுடி பொன்னன். அவரை சங்கநூல் சொல்லுது பசிப்பிணி மருத்துவன் சொல்லுது. அந்த அவரை பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னு சொல்றார். பசிங்கிறது பிணி. அவர் பன்னன், பன்னன் பேரே பன்னன், அவர் பேர் பன்னன். அவரை பசிப்பிணி மருத்துவன்னு நம்ம பாடல் சங்க பாடல்கள் அவரை போட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வள்ளல் அவர். சாப்பாடு போடணும் யாருக்குமே இல்லை, இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன் இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈபவர்க்கு அருளும் வைத்தான்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். கொடுக்குற அளவுக்கு அருளோட சாமி நம்மளை வச்சிருப்பார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தானார். இருத்து வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் கடுநரகங்கள் வச்சாருந்தார் இல்லையா? ஈயார் தேட்டை தீயார் கொள்வாருங்கிறது அவையார் பாட்டு. ஈயார் தேட்டை, ஈயார் தேடலாகியே செல்வோம். ஈயாமல் தேடி தேடி வச்சோன்னா அதை தீயார் கொண்டு போயிடும். தீ அழிக்கும்னு அர்த்தம் இல்லை, தீயம் எடுத்துகிட்டு போயிடுவான். ஏமாத்தி நம்மளோட ஏமாத்திட்டு போயிடுவான்னு அர்த்தம். ஈயார் தேட்டை தீயார் கொள்வாருங்கிறார் அருணகிரிநாத பெருமான். ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள்ங்கிறார் பாடல். அவர் வருஷப்படுத்துகிறார், கொஞ்சம் துஷ்டர்கள்லாம் வருஷப்படுத்துகிறார். அவர் ஆசார ஆசார வீண குதர்க்க துட்டர்கள், மாதா பிதாவி பழித்த துட்டர்கள், ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், ஆவேச நீரை குடித்த துட்டர்கள், ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள்ங்கிறார். இவங்களாம் துஷ்டர்களாம். முதல்ல ஆசார வீண குதர்க்க துட்டர்கள், ஆசாரம் இல்லாமல் இருக்கிறது. அப்பொழுது மாதா பிதாவே பழித்த துட்டர்கள், அம்மா அப்பாவை வையிறவங்க, திட்டுறவங்க, பழிக்கிறவங்க. அப்புறம் என்ன சொன்னேன், ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், பசுவை கொன்று
அந்த இறைச்சியை சாப்பிட்றவங்க. ஆமாவின் ஊனை செகுத்த தொட்டர்கள் ஈயா, நிறைய லிஸ்ட் இருக்குது அதில். நான் சொல்கிறது ஈயாது தேடி புதைத்த தொட்டர்கள், தேடி தேடி புதைச்சி வச்சான் பாருங்க, யாருக்கு தெரியாமல். அவன் அவன்லாம் துஷ்டாங்கிறான். அப்போது யாருக்குமே பசியோடு நம்ம கண்ணுக்கு நோடு பசியோடு நிற்கக்கூடாது. இப்போ பசியோடு நிற்கிறான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம்னா தப்பாக எடுப்போம். அது எப்படி கொடுக்கணும், இறப்பவர்க்கு ஈய வைத்தான்னு கொடுக்கணும், அப்போ தான் கண்மம் வராது. அவங்களுக்கு நம்ம இப்போ சாப்பாடு போட்டோங்கிறதுனால நம்ம கண்மம் வந்துடும். அது பசு புண்ணியம் இல்லையா, அது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், சாமி கொடுக்க. ஆமாம், சாமி வந்து அதை கொடுக்க வச்சுருக்கார், கொடுக்குற நிலையில் நம்மளும் வச்சுருக்கார். சாமி அவங்களுக்கு நீ சாப்பாடு நம்மளும் போட வச்சுருக்காருங்கிற எண்ணத்தோடு செய்யணும். இறப்பவர்க்கு ஈய வைத்தார்னு போடணும். ஈவவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார்னார் அப்பர் சாமி. அப்போ பசி பிணிங்கிறது அவ்வளோ முக்கியம். பசிங்கிறது பசி வந்துட பத்தும் பறக்கொண்டார், மானம் கல்வி குளம் தாளம் தானம் தவம் தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியறிமேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட போம் பறந்துருந்தாங்க அவ்வையார். பத்து சொல்கிறாங்க, இந்த பத்தும் போயிடும். முதல்ல மானம் போயிடும் பசி வந்துட்டுனா. என்ன பரவாயில்ல, ஏதாவது எடுத்துடா அப்படிங்கிறோம்ல, அங்கங்கே இருக்க போகிற மானம். நான் பெரிய ஆள் சூப்பர், அதில் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பசி வந்துட்டா ஓடிப்படையா எல்லாம் காமம் போயிடுங்கிறார். தேனின் கசி வந்த சொல்லியறிமேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட போம் பறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். பசி வந்துட பத்தும் பறக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். பத்து ரூபா பணம் வந்தால் கூட ஓடிவிடும், பத்து ரூபா கூட இருந்தாலும் செலவு பண்ணிவிடுவோம், அப்படி கிடையாது. அவ்வையார் சொல்கிறாங்க அதுதான். மானம் குலம் கல்வி, குலம் கல்வி தானம் தவம் தாளாண்மை லிஸ்ட் பண்ண பத்து சொல்கிறாங்க. இந்த பத்தும் போயிடும், பறந்து போயிடுவா விட்டுட்டு பசி. ஆமாம் 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 ஆமாம். அவங்க வைத்த என்ன, ஒரு ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியா, இரு நாளுக்கும் ஏழென்றா ஏழாய், ஒரு நாளும் எம்பா என்னோவு அறியாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறியுதுன்னாங்க வைத்த பார்த்து. ஒரு நாள் உணவே ஏழென்றால் ஏழாய், ஒரு நாள் சேர்த்து சாப்பிட்டுக்கோ, நான் அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது, இப்போ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுவோம் வயிறு சாடாது. சரி, இந்த வேலை பசிக்க சாப்பாடு கிடையாது, சும்மா என்ன இருக்குமா, இருக்காது. அதான் ஒரு நாள் உணவே ஒழி என்றால் ஒழியாய், ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் சாப்பிட மாட்டேன். இரு வேலைக்கும் இரு நாளுக்கும் ஏழென்றாய், ரெண்டு நாள் சேர்த்து சாப்பிட்டு கிடைக்கிறப்புன்னா அதுவும் பண்ண மாட்டேன். ஒட்டகம் மாதிரி உடனே என்ன பண்ணுது, தேவைப்படுறப்ப தண்ணி சேர்த்து குடிச்சிக்கிதுங்கிறோம், அதுபோல் சேர்த்து நம்மளால் சாப்பிட முடியல இல்லையா. இடும்பை கூறு என் வயிறே, துன்பமயமான என்னுடைய வயிறே உன்னோடு வாழ்தல் அறிதுன்னார். இந்த உலகத்தில் உன்னோட வாழ்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மற்ற கல்லாரோடய வாழ்றதா வயிற்றோட வாழ்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம் ஆமாம், வயிற்றுக்கு தானே இவ்வளோ பாடு. பசின்னு ஒன்று இல்லைன்னா யாருங்க சம்பாதிக்க போவா. பசின்னு ஒன்று வச்சாரு பாருங்க சாமி, பசின்னு ஒன்று வைக்கலன்னா யாருமே, பசி நிறைஞ்சு போச்சுனாலும் யாரும் அது அதனால் தூரா குழி அப்படிங்கிறார். எவ்வளோ போட்டாலும் துந்தே போகாது இந்த குழி, தூரா குழின்னு எவ்வளவு போட்டாலும் இல்லாகாது, துந்து போகாது. நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் விரிவடையும் வயிறு, அவ்வளோ பெரிய இறைப்பு வச்சுருக்கார் சாமி. அடுத்து ரெடி ஆகிடும் உடனே, அடுத்த கட்டத்துக்கு உடனே போண்டா போட்டாங்கன்னா நல்ல வாடையாக இருக்குங்கிறோம்ல, எப்படி அது அந்தளவுக்கு மகிமையுடையவர்களாக அவ்வளோ வச்சுருக்கார் சாமி. அதனால் இங்கே என்ன சொல்ல வராரு, அந்த பசிங்கிறது யோகிகளை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை, அந்த பசி வந்து அந்த உடலை பிரார்த்தகன் மார்க்க வரைக்கும் அந்த உடலை காப்பாற்றணும், அதுக்காக சாப்பிட்டுதான் ஆகணும். அதுக்காக கூட உணவு இல்லாமல் கிடைக்காது. அப்படி விருந்தை பற்றி இங்கே பேசலை, பசி விருந்தும் கிடைக்கும், நல்ல விருந்து நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், விருந்தா சந்தோஷமாக இருக்கலாம் உலக வாழ்க்கையில். நல்ல செல்வம் பொண்ணும் மெய்ப்பொருளும், பொண்ணும் மெய்ப்பொருளை பண்ணாத்துக்கு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே அதுவும் கிடைக்கும். அப்போது மண் புகார் வான்புகுவர் மனமிலையார் பசியாலும், கண் புகார் கண் புகார்னா கண்ணை மூட மாட்டாங்க, சாவ மாட்டாங்கிறார். சாவு இல்லாமல் எப்படி இருக்க முடியல, எல்லாரும் தித்தன ஆகணும் போ, அது எப்படி சாவ மாட்டான்னு சொல்கிறாரு. சாவு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் முடிவு இல்லை, இந்த உலகத்தை விட்டு நம்மளாம் போக தான் போகிறோம் நிச்சயமாக. அந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய அந்த முடிவுங்கிறது மரணமாக முக்தியா, அதை சொல்கிறார். அதுதான் புரியுதுங்களா, எல்லாருமே வீட்டை காலி பண்ணுறோம். ஒருத்தர் வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போகிறாரு, ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்தார், வாடகை வீட்டை காலி பண்ணி இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறார், ஒருத்தர் வாடகை வீட்டை காலி பண்ணி சொந்த வீட்டுக்கு போகிறார், புதுசாக கட்டியிருக்காரு வீடு, ரெண்டு பேரோட மகிழ்ச்சியும் ஒன்றா. இதுக்கு இதே காலம் இதே தான், இந்த வாடகை கட்டிக்கிட்டே இருந்தாலும் அங்கேயே வாடகை கட்ட போகிறார், இன்னொருத்தர் சொந்த வீடு கட்டித்தார். அப்போ மகிழ்ச்சி வேறு, காலி பண்ணுறது ஒன்று தான், ஆனால் மகிழ்ச்சி வேறு வேறு. அதுபோல் தான் ஸ்மரணங்கிறது யமலோகத்தை சென்ற நரக துன்பங்களை அடிக்கும் அனுபவிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். கண் பிணி அறியார்னா நோய், இந்த உலக வாழ்க்கையில் நோய் கிடையாது, உயிர் வாழ்க்கையில் நோய், உயிருக்கு என்ன நோய், ஆணாம்பலம், ஆணாம்பலம் வெரி குட், பிறவி தான், ஆனால் ஆணாம்பலம் தான் அது நோய். பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி. அந்த ஊரை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதான் கற்றாரும் கேட்டாரும் சாயாவன் சாயாவனத்தை பற்றி பேசுகிறவங்களாம்,
விண்புகார் என வேண்டாம், நீ சிவபெருமானை பார்க்குறதுக்கு வான உலகத்துக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் சாமி இந்த ஊரில் அப்படி சாந்தித்தமாக எழுந்தல் இருக்காருன்னு அர்த்தம். கற்றாரும் கேட்டவரும் யாரெல்லாம் இந்த ஊரை பற்றி பார்த்தாங்களோ கேட்டாங்களோ சொன்னாலோ என்ன சொல்கிறாங்க, விண்புகார் என வேண்டா அப்படி சொல்லப்படுவதாகிய வெண்மாட நெடுவீதி, வெண்மாடங்களால் சூழப்பட்டதாகிய அழகிய வீதிகளை உடையதாகிய தன் புகார் சாய்க்காடுன்னார். தன்னா குளுமே வாய்ந்தது, புகார்னா பூம்புகார், சாய்க்காடுனா ஊர் பேர். தன் புகார் சாய்க்காட்டு எம் தலைவன் அப்படிங்கிறார் சாமி இல்லையா. தேவாரத்தை அப்படியே படிக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு இன்பம் கிடைச்சிடாது. அந்த பிரித்து அந்த உணர்ச்சியோடு படிக்கும் பொழுது தான் அதோடைய சுவையே கிடைக்கும். தன் புகார் சாய்க்காட்டம் தலைவன்னா அது ஒன்றும் இல்லை, தன் புகார் சாய்க்காட்டு எம் தலைவன் சொல்லும் பொழுது ஞானசமுந்தருடைய தலைவனாகிய சாமின்னு அதில் தெரியுது நமக்கு இல்லையா. எம் தலைவன் தான் சார்ந்தாரை, யார் அந்த பெருமானுடைய திருவடியை சென்று சார்கிறார்களோ அவர்கள் மண்புகார் வான்புகுவார் மனமிளையார் பசியாலும் அப்படின்னார். கண்புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நடுவீதி தன்புகார் சாய்க்காட்டும் தலைவன்தால் சார்ந்தாரைங்கிறது முதல் பாடல். விளங்குச்சா அடுத்த பாடல் போலாமா? இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். அடியனுக்கு இதுவரைக்கும் யாரும் யோசிச்சாங்களா யோசிச்சிங்களான்னு தெரியல. யார் அது இது வரைக்கும் எத்தனையோ உரையாளர் பெரிய பெரிய பேராசிரியர்கள் உரை கண்டிருக்கிறாங்க. அடியனுக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அது அதை பற்றி யாருமே குறிப்பு எழுதலை, நான் படிப்போம். போய்க்காடே மறைந்துரைதல் புரிந்தானும் பூம்புகார், பூம்புகாரே சொல்கிறா பாருங்க, பூம்புகாருங்கிற ஊரே சொல்கிறா பாருங்க. நம்ம இதுவரை பூம்புகார் பாடல் பட்டத்தெல்லாம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. பூம்புகார்னா அது கடற்கரையில் உள்ள ஒரு நகரம் போல் இருக்கு, அது சுற்றுலாத்தலம் கோலங்கண்ணி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பூம்புகார் ஒரு பாடல் பட்டத்தலாம் இதுலேருந்து தெரியுது நமக்கு இல்லையா. ஆமாம், துறைமுக நகரம். போய்க்காடே மறைந்துரைதல் புரிந்தானும் பூம்புகார் சாய்க்காடே பதியாக உடையானும் விடையானும் வாய்க்காடு முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய்க்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே அப்படின்னார். வாய்க்காடு இந்த பாடலில் என்ன சொல்றார் பாருங்க, நிறைவு பதில பெய்க்கு ஆடல் புரிந்தான்னார். பெய்க்காக ஆடியிருக்காரு தெரியும் சாங், பெய்க்கு ஆடல் புரிந்தான். அந்த பேய் பேய்க்காக எங்க ஆடி காமிச்சாரு, முதுமரமே இடமாகங்கிறார். திருவாலங்காடுன்னு இங்கே இல்லை, திருவாலங்காடு தான் இருக்கு. இப்போ இங்கே பெய்னா நீங்கள் அம்மையாட்ட போயிட்டீங்கல்ல, அந்த பேய் ஒரு அம்மை ஒரு மரத்தடியில் தான் பார்த்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன மரத்தடியிலும் தெரியுது, ஆலமரம் தெரியுது. இங்கே ஆலமரம் குறிப்பு இல்லை, ஆனால் முதுமரம்ங்கிறார், ஒரு மரத்துக்கு கீழே அப்படின்னு தெரியுது. அப்போ இது அம்மையார குறிச்சு தான் கொள்ளக்கூடாதா? தாராளமாக கொள்ளலாம். இந்த குறிப்பு எங்கேயுமே இல்லை, ஆனால் யாருமே இது அம்மையாரை குறிச்சிருக்கு இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத யோசிக்கவே இல்லை யாருமே. இந்த பாடல் நானும் எத்தனை படிச்சிருக்கிறேன், இப்போ உங்களுக்கு படிக்கும் போது எனக்கு புரியுது இப்படி பாயிண்ட் இருக்குது இல்லைங்கிறது. சரிங்க, முதுமரமே இடமாக, ஏதோ பழைய மரம்னு அர்த்தம், ரொம்ப காலமாக இருந்த ஒரு மரம். அது என்ன மரம்னு குறிப்பில்ல, நம்ம ஆலமரம்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாமி ஆலமரத்தடியில் தான் இருக்கிறார், உட்காந்துருக்கிறார், ஆலமரத்தடியில் ஆடி காமிக்கிறார், எல்லாமே இருக்குது. இப்போ ஆலமரம்னு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு ஒரு மரத்துக்கீழ் இருந்தது இடம்னா குழந்த மரத்துக்கீழ் மணிவாசகருக்காக இருந்திருக்கார், அது ஒன்று தான் வித்தியாசம் வருது. மற்றபடி சாமி ஆலமரத்தில் இருந்திருக்கார் நமக்கு தெரிஞ்சு. அதனால் இங்கே முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அந்த மரத்தடிக்கு அந்த பேய் வந்திருக்குங்கிறார். அம்மா எங்கேருந்தெல்லாம் வந்தாங்க, கைலாசத்துக்கு போயிட்டு அங்கேருந்தானே தென் திசையில் நீடுவாழ் பயணமூதூர் அப்படின்னார் சாமி. அப்போ அந்த மரத்தடிக்கு வந்தடைந்தங்கும் போது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தெரியுது, இது அம்மையாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இல்லைங்களா. முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய்க்கு, பேய்க்காகனு அர்த்தம் அந்த இடம், பேய்க்கு இல்லையா. அது என்னது, பெயர் ஐயால் கூ இன், பெயர் ஐயால் கூ வேற்றுமை தொகை, பேய்க்காகனு அர்த்தம் அந்த இடத்துல. ஆடல் புரிந்தான் அந்த பேய், இது வரைக்கும் எத்தனையோ பாடல்களில் பேய் பாட்டு பாட ஆடினார்னு இருக்குது. அம்மையாரே சொல்கிறாங்க, கொட்டாமழவும் கூலி பாடம் குழக நாடுமேங்கிறார் அம்மையாரே சொல்கிறாங்க. நடுத்தர இடங்களில் பேய் பாட்டு பாட ஆடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, பேய் கூட ஆடுங்கிறாங்க, பேய்க்காக ஆடினாருங்கிற குறிப்பு வேற எங்கேயுமே இல்லை இது வரைக்கும். இது ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் தான் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த பேய் நம்ம நேரடியாக பேயார்க்கு மடியேன்னு தான் நமக்கு திருத்தொண்ட தொகை சொல்லப்படுது. நம்ம காரைக்கால் அம்மையார்னு சேக்கையார் சாமி சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும். சுந்தரமூர் சாமி அறிமுகப்படுத்திய விதமே எப்படி அம்மையாரை பேயார்னு தான். அப்போ இது நிச்சயமாக அம்மையாரை குறிக்கலாம், அம்மையாரை ஞானசம்பந்தர் குறிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 95% அந்த பாடல் நம்ம எடுத்து காமிக்கலாம். மீதி 5% நம்ம அந்த முதுமரங்கிறது எப்படி ஆலமரம்னு கொண்டீங்க அப்படின்னு கேள்வி இருந்தால் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஏன் பேய் எப்போதும் கூட தானே இருக்குது அவர் கூடவே, அது எங்கேருந்து வந்தடைய போகுது இப்போ விளக்கம் புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக ஐயா கரெக்டாக சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்க முடியும். இது அற்புதமான பாடல் தானே, அது வித்தியாசமான பாடலாக இருக்குது பாருங்கள். ஞான இது வரைக்கும் அப்பர் சாமியே காரைக்கால மேலே குறிச்சாங்கிறது எங்கே குறிப்பும் கிடையாது, ஞானசம்பந்தம் குறிச்சது குறிப்பு கிடையாது, இந்த இடத்துல தான் குறிச்சிருக்காரு தான் நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது, தாராளமாக சொல்லலாம். போய்க்காடே மறைந்துரிதல் புரிந்தானும், இது சாமியோட தன்மை.
போய் காடு, காடுனா சுடுகாட்டை குறிக்குது. சுடுகாட்டுக்கு போய்னு அர்த்தம். சுடுகாட்டுக்கு போய் அங்கே போய் மறைந்து உரைகிறார் சுவாமி. எல்லாரும் பார்க்க முடியாக இருக்கிறாரா? இல்லை, சுடுகாட்டில் மறைந்துரைகிறார். புரிந்தானும் பூம்புகார் சாய்க்காடை பதியாக உடையானும், அதோடு கூட இந்த பூம்புகார் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சாயாவனம் என்கின்ற தலத்துக்கு பதியாக உடையார். விடையானும் ரிஷபத்தில் ஏறி வரார். வாய்க்காடு முதுமரமே, இந்த இடத்துல வாய்க்காடுங்கிறது பாடல் பாடல் கூடிய இந்த பேய் பாடுதுன்னு சொல்ல வரார். வாய்க்காடு, வாய்க்காடு அல்ல, இல்லைன்னா ஒரு வழியில் இருக்கக்கூடிய மரம்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஆனால் இந்த இடத்துல வாய்க்காடை கொண்டு போய் பாட்டுன்னு வச்சுங்க, அந்த பேய் பாட்டும் பாடுதுன்னு எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த பேய் பாடினதா? நம்ம ஒரு பேயை பற்றி பேசியிருந்த பேய் பாடினதா? நிறையா பாடியிருக்கு. அற்புத திருவந்தாதி, திரையரட்டை மணிமாலையெல்லாம் பாடியிருக்கு இந்த பேய், இல்லையா? காரைக்கால் பேய் சொன்ன பார்த்தோன்னு அம்மையார் சொல்லிக்கிறாங்க தன்னை, இல்லையா? அவங்களே சொல்லிக்கிறாங்க தன்னை பேயின்னு. சரி, அப்போது யாராவது சொல்லிப்போமா நான் பேயின்னு? யாராவது அந்த பேயின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ வெறி வருது நமக்கு, பேய் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். தன்னையே ஒருத்தவங்க பேயாக சொல்லிங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ பக்குவம் அந்த பக்குவான்மாவும் இருக்கணும். அவங்க அம்மையாரோட மனசு எப்படி இருக்கும்பாங்க, தன்னையே பேயின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மையார் அவங்க. வாய்க்காடு முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய்க்கு ஆடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே அப்படின்னு காமிச்சார். இந்த பாடல் வளர்க்க முடிஞ்சது இல்லையா? அடுத்த பாடல் போகலாம் இல்லையா? நீனால் ரொம்ப அற்புதமான பாடலுங்க இந்த பாடலும். அட்வைஸ் பண்ணுவாங்க சனியான ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த பாடல் இது. இந்த பாடல் அவரை வந்து தாமென்றும் மனந்தளரா தகுதியராய் அந்த பாடல், இந்த பாடல், இதெல்லாம் சனியான எப்பவும் ஒரு மனசு சரியில்லை சாமி கஷ்டமாக இருக்குன்னா இந்த பாடல் இந்தமாதிரி பாடலாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்படியே அற்புதமான பாடல் இந்த பதியத்துள்ளது. நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய், நெஞ்சமே நீ தினைக்கும் நினைங்கிறார் சாமி நம்மளை பார்த்து. சிவருமான நீ ஒரு நாள் கூட உற்றாத, தினைக்கும் நினை. நீ நாளும் நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சமே, நீ நினச்சினாதான் நல்ல நெஞ்சங்கிறார். நினைகண்டாயின்னு நினை சாமி, ஒரு நாள் கூட ஒழியாமல் நினை. ஆரறிவார் சானாலும் வாழ்நாளும், யாருக்கு தெரியும் நம்ம சாவ போகிறோமா இருக்க போகிறோமா? யாருக்குமே தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். அப்படி வச்சுக்க, அப்படி இல்லையா? ஆறறிவார், ஆறறிவார் அப்படியே விடுங்க. சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் அவருக்கு தான் அப்படின்னு போர்வோம். ஆறறிவார் சானாலும் வாழ்நாளும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம சாவரதும் போகிறதும் யாருக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் வரும். எப்படி தானே வச்சுக்கலாம் இல்லையா? சாய்க்காட்டம் பெருமார்க்கே, இப்போ அப்படி வச்சுங்க, சாய்க்காட்டம் பெருமார்க்கே அவருக்கு மட்டுமே என்ன பண்ணணும்? பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகேற்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சாமி நம்மளை கேட்டு ஐடியா கொடுக்குற. இவனுக்கு கஷ்டப்படாத, தினமும் சாமியே நினை. நீனாலும் நன்னெஞ்சே நினை கண்டாய், தினமுக்கே நினை. அதோட என்ன பண்ணு, பூ நாளும் தலை சுமப்பன, நீ பூ வாங்கி தலை வச்சுக்கணும் அர்த்தமா? பூ பறித்து தலையில் ஏற்றிட்டு போவதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன்னார் அப்பர் சாமி. அவங்க பின்னாடி போகணுங்கிறார். இங்கே நேரடியாக சாமி என்ன பண்ணுறார், நீ பூவை பறிச்சுட்டு போ. பூ எப்படி பறிக்கணுமா? சுமந்து ஏற்றிட்டு போகிற அளவுக்கு சாமி பறிச்சுட்டு போகணுங்கிறார். யார்கிட்ட கொள்ளையுமே பறிக்க முடியாது அவ்வளோ பூவெல்லாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணும், நம்மளே நந்தவனம் போட்டால் தான் உண்டு. நம்மளே நந்தவனம் அமைச்சோம்னா அவ்வளோ பூ பறிச்சுட்டு போகலாம் சாமிக்கு இல்லையா? நக மேலாம் தேய நான் மலர் தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தம் தொண்டர் அகமலால் கோயிலல்ல ஐயனையாரனார்க்கேன அப்பர் சாமி திருவாக்கு. எப்படி பறிக்கணும் பூவே? நகம் தேயணுமா? அது எங்கேயும் தேயிறதுப்பா, நகமலாக தேய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது நமக்கு இப்போ. ஆனால் அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஐயா பா காமிக்கிறார் இப்படி இப்படி போன சார் ஒருத்தர் போனார் பூ பறிக்க, அவருக்கு தேஞ்சிருக்கணும் இல்லையா? பூ பறிக்க முடியல, அதனால் எனக்கு கை இப்படி வேணும் அப்படின்னு கேட்டார். எவ்வளோ இப்போ வரலாம் அப்படிங்கிற சாமிகிட்ட. இப்போ நம்ம சாமி நம்மக்கிட்ட நேராக வந்துட்டார்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பேசிப்போம். அவர் தவம் பண்ணார் வியாக்கரவாத முனிவர். அவர்கிட்ட சாமி வந்து நிற்கிறாரு, உனக்கு என்ன வர வேணும், உன பூஜை பண்ணுறதுக்கு காலைல பூ பறிக்க முடியல அதனால் கையை வந்து புளியாக மாற்றிரு அப்படிங்கிறாரு. இந்த மாரி வேற யாராவது கேட்போம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நம்ம திருவடி கேவன்னு கேட்டுருவோம். ரொம்ப பக்குவான்மா தான் திருவடி வேணும்னு கேட்போம் இல்லையா? இவர் என்ன கேட்குறாரு, திருவடி அடைந்து இன்பத்தை அனுபவிப்பதை விட இவர் பூசிக்கிறது இன்பம்னு நினைக்கிறார் சாமி வியாக்கரவாதம். அதனால தான் வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார், வீடு கூட வேணான்றவாங்க இவரை பூசிக்கிற இன்பத்தில். அப்படிப்பட்ட புண்ணிய சீலர்கள்லாம் அடியார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அதுபோல் இங்கே பூ பறிக்கிறவங்க நிறைய பேர், அந்த பூ பறிக்கிறவங்க என்ன பண்ணுமா, பூனாலும் தலை சுமந்த தலையில் சுமந்து எடுத்துகிட்டு போனோம் பூவை. அடுத்தது புகழ்நாமம் செவிகேட்ப, நாம் சொல்கிறது இல்லாமல் யாரெல்லாம் பெருமானுடைய திருப்புகழை சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நம்ம கேட்கணும் போய். தென்னா என்ன முன்னம் தீசேர் மழுகு ஒப்பான்னு பாண்டியா இல்லை, என்னானை என்னரையன் என்ன முதன் என்று எல்லாமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியே என்ன கேட்குறேன். அந்த பொண்ணை பார்த்து தூங்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே, மாரடி மாதம் காலை 4 மணிக்கு வந்தாச்சு. எல்லாம் வீ வாசலில் எல்லோரும் அரகர அரகர சக சிவ சிவ சங்கர சங்கரன் பாட்டு போயிட்டுருக்குறாங்க சாமி பற்றி.
சிவாய நம சிவாய நம சிவாயனை பாட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு எப்போதும் என்ன பண்ணுவான், எப்போதும் அந்த பொண்ணு சிவபெருமானை பற்றி தென்னா, இப்போ சாமி படத்தில் தென்னன் சிவபெருமான் மணிவாசகர் பட திருவாசகம் பாடுறேன் வச்சுப்போமே, தென் தேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஒரு உருகிடுவாள் அந்த பொண்ணு. அந்த அளவுக்கு சாமி மேலே பக்தி அவளுக்கு. தென்னா என்ன உண்ணம், நீ தென்னான்னு சொல்கிறதுக்கு முன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணிவிடுவா, அப்படியே உருகி ஆனால் மயக்கப்பட வந்துடுவாளாம். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் என்ன பாடிட்டு இருக்கோம், என்னென்ன தினமும் பாடுறோம், நீ தென்னான்னு சொல்லு, தேன ஆரம்பத்திலே முறுக்கி ஊத்துவ, நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பாடுறோம், வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு என்ன ஆணை என்ன அரையன் என்ன முதன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவரை பற்றி. ஆ என்ன ஆணை இன்னரையன் என்ன முதன் என்றும் வெவ்வேறாய் சொன்னோம் கேள், இன்னும் துகிழுதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்க, வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார். அப்போ நீ பொய் தூக்கம் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, உன்னால் நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னா நேரம் ஏந்திரிச்சிருப்ப, ஏந்திரிச்சுன்னா இந்நேரம் நாங்கள் பாடுற பாட்டுக்கு உருகியிருப்ப, நீனே வெளியில் வரலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து வேணும்னு பொய்யா தூங்கிட்டு இருக்க பொண்ணுங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன். இது திருவம்பாவை இல்லை, என்னானே என்னரையன் என்ன முதன் என்று எல்லாமும் வெவ்வேற சொன்னோங்கள், இன்னும் துயிலுதிய வண்ணஞ்ச பேதையோர்வள் வாழா கிடத்தியால் அண்ணே துயிலும் பரிசு ஏழோர் அம்பாவை, இல்லை துயிலின் பரிசு ஏழோர் அம்பா, இப்படிப்பட்ட தூக்கமானு கேட்குறாங்க. அதுபோல் இங்கே சாமியுடைய நாமத்தை நம்ம எப்பொழுதும் கேட்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விஷயம். அதான் இங்கே சொல்கிறாரு, புகழ்நாமம் செவி கேட்ப நாளும் நவீன் ரேத்த, நம்மளும் பாடணும். பாடுறவங்கள கேட்டுக்கிட்டே இருந்துட்டா முடிஞ்சிட்டாப்பா, நம்ம என்னைக்கு பாடுறதுப்பா இல்லையா. அதனால் நானாலும் நவீன் ரேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னார். விளக்கம் முடிஞ்சுதா? அப்போ நல்வினை பெறணும்னா என்ன பண்ணணும், சாமியை பாடணும், பூ பறிக்கணும், கேட்கணும், தொண்டு செய்யணும், இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை சொல்லாத பாடலில். அப்போ தான் நமக்கு என்னாகாது, வினை நல்வினை வரும், மனசு கலங்காது. கட்டளர்த்த மலர்தூவி கைதொழுமின் பொன்னி என்ற தட்டளர்த்த பூஞ்சருந்தி கோங்காமரம் தழல் தாழ்பொழில் வாய் மொட்டளர்த்த தடந்தாழி முருகு இருக்கும் காவிரிப்பும் பட்டினத்து சாய்க்காடு என் பரமேட்டி பாதமே என்னார். கட்டளர்த்த மலர்தூவினா அப்படி கட்டி இருக்கல பூ அப்படி மூடிக்கிட்டு அப்படி அலர்ந்துன்னா பூத்திருக்குன்னு அர்த்தம். அந்த கட்டுங்கிறது பூவுடைய முட்டை குறிக்குது. அதான் கட்டளர்த்த மலர்தூவி, பூத்த பூக்களை எடுத்து சாமியுடைய திருவடியில் தூவி தொழணும். தொழுமின் பொன் என்ற தட்டலர்த்த செஞ்சர் பூஞ்செருந்தி, செருந்தி பூவை பற்றி சென்ற வகுப்புலேயே சொல்லியிருந்தோம், செருந்தி செம்பொன் மலரும் இதுவோ திருவாரூருங்கிறார் சுந்தரமூர் சாமி. கோரைப்பூ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்று அந்த நைதல் நிலத்தில் இருக்கக்கூடிய பூ, ஐயா பூவெல்லாம் கூட எடுத்து காமிச்சார் சார், அந்த பூ தான் அது. தட்டலர்த்த பூஞ்செருந்தினா தட்டுங்கிறது இந்த இடத்த எதை குறிக்குது, ஏடுகளை குறிக்குது. ஒரு ஒரு தட்டு இருக்குல்ல, ஒரு ஒரு இதழ், அது ஒரு ஒரு தட்டுங்கிறார். அந்த தட்டலர்த்த பூஞ்செருந்தி கோங்கு அமரும், அதோட கோங்கு கோங்கம்ங்கிறது ஒரு வகை மரம், அதோடைய பூ, அது தாழ் பொழில், இதெல்லாம் தாழ்ந்து இருக்கக்கூடியதாகிய பொழில் வாய், அந்த பொழில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டளர்த்த தடந்தாழை, தாழை பணம் தாழை பூத்திருக்கு அந்த பக்கத்தில், இது நெய்தல் நில கருப்பொருள் நெய்தல், ஏன்னா கடற்கரை ஓரம் இல்லையா, அதனால் நெய்தல் நிலத்தை சொல்கிறாரு. மொட்டளர்த்த தடந்தாழை, தாழை வந்து நெய்தல் கருப்பொருள், கடற்கரையில் தான் இருக்கும் அது. இது நம்ம ஊரில் இருந்ததுன்னா திணைமயக்கம், அங்கேருந்து வேறு அடிச்சுட்டு வந்து இங்கே முளைச்சிருக்கன்னு அர்த்தம், அல்லது நம்ம வாங்கி வச்சுருக்கோன்னு அர்த்தம். அதோடய இயல்பான கருப்பொருள் இருக்கிற இடம் அது நெய்தல் தான். இப்போ முல்லை செடி நம்ம வீட்டில் வச்சுக்கிறது இல்லையா, முல்லைங்கிறது காட்டு கருப்பு உள்ளது. அதுபோல் மொட்டளர்த்த தட, ஓஹோ வந்து அதுதான் திணை மயக்கம்னு சொல்லணும், யாராவது கொண்டு வந்து போட்டிருப்பாங்க முளைச்சிருவோம், அப்படிதான் கொண்டு போனோம் அதை. அது வந்து இங்கே இருக்க, அது வந்து எல்லா எல்லா கருப்பொருளும் எல்லா திணையிலும் இருக்கும், ஆனால் அதுக்குரிய கருப்பொருள் அது கிடையாது, அது அந்த ஊரில் தான் அது இருக்கும். அந்த அங்கே தான், அங்கே தான் அதோட அதிகமாக இருக்க வேண்டிய இடம் மருத நிலத்தில் தான் தாமரப்பூ அதிகமாக பூக்கும். தாமரப்பூ எங்கேயாவது கடற்கரை பக்கத்தில் பூத்திருந்ததுன்னா அது திணை மயக்கம், அந்த அந்த மருத நிலத்துடைய பகுதி கொஞ்சம் இருக்குது அதுக்குள்ளே நடத்தும். அதேபோல் நெய்தல் நில கருப்பொருள், நெய்தல் அந்த தாழை வந்து நெய்தல் கடற்கரை ஓரத்தில் தான் பூக்கணும், அங்கே தான் இருக்கணும் அது, அது அங்கே தான் நிறையா இருக்கும், அது அவங்களுடைய இனம் இருக்க வேண்டிய இடம் அது. அது நம்ம ஊரில் இருக்குன்னா திணை மயக்கம், யாரோ கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு நடத்தும், இடம்பெயர்ந்து வந்திருக்கு முளைச்சிருக்குன்னு அர்த்தம், அது திணை மயக்கம்னு நான் சொல்லுவோம். ரெண்டு ஒன்று தானே, தாழை தாழம்பூ தாழை தாழைன்னு சொல்கிறது, தாழையா பூ முடித்து தடம்பார்த்து அந்த தாழை அதில் மொட்டளர்த்த தடந்தாழை, தடந்தாழைனா விரிந்திருக்கிறது அர்த்தம், பெருசாக இருக்குது தாழமடல். முருகு இருக்கும் காவிரிம்பும் பட்டினத்து சாய்க்காடு, முருகுனா வாசனை அப்படின்னு அர்த்தம், முருகு இருக்கும் காவிரி அழகும் சொல்லலாம் இந்த இடத்துல, முருகு வாசனை அல்லது அந்த இடத்துல மகரந்தம் அப்படியே வச்சுங்க. முருகு உயிர்க்கும்னா அதை அந்த பூவை சிந்துது, அது தாழம்பூ சிந்துது. அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினம் வருது, ஊர் பேரை சொல்ல பாருங்க, காவிரி பூம்பட்டினம்னே பேரை சொல்ல பாருங்க, காவிரி பூம்பட்டினத்து சாய்க்காட்டியம் பரமேட்டி அப்படின்னு, அந்த பரமேட்டினா தலைவன் அப்படின்னு அர்த்தம்.
எம் பாதமே அப்படின்னார். விளக்கம் முடிஞ்சுதா? அடுத்த பாடல் போலாமா? கோங்கண்ண குவிமுளையால் கொழும்பனைத்தோல் கொடியிடையை பாங்கண்ண வைத்துகந்தான் படசடை மேல் பால்மதியம் தாங்கினான் பூம்புகார் சாய்க்காட்டான் தாழ்நிழல் கீழ் ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே அப்படின்னார். ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே. எப்படி தாழ்நிழல் கீழ் யார் ஓங்கினாங்களோ அவங்க ஓங்கினார்னு சொல்லுவாங்களாம். இப்போ தாழ்நிழல் கீழ் நம்ம இப்படி இருக்கோம் போய் ஒருத்தவங்க கால் கீழ்னா பணிஞ்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல சாமி என்ன சொல்கிறாரு? தாழ்நிழல் கீழ் ஓங்கினார்ங்கிறார். அது எப்படி இருக்கிறது? ஓங்கி போய் ஒருத்தவங்க தாளில் போய் பணிஞ்சிருந்தாலே பணிஞ்சிருந்தோம். அது படிவு சாமிகிட்ட அடுத்தவங்கள்ட்ட புரட்சமயத்தினிடத்து இருமாந்து இருப்பண்களோ அப்படிங்கிறாரில்ல அப்பர் சாமி, இருமாந்து இருப்பண்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானேந்திதன் அப்படின்னு சென்று இருமாந்து இருப்பண்களோன்னார். அந்த இருமாந்து இருக்கக்கூடிய தன்மையை தான் ஓங்கினார்னார். அப்போ அப்பர் சாமி வந்து சாமியோட திருவடியில் தாழ்ந்து இல்லையா? அப்படின்னா தாழ்ந்து தான் இருக்கார். ஆனால் அந்த இருமாப்பு ஏன் வந்தது? நான் சிவபெருமானுடைய அடியவன் என்கின்ற தன்மையினாலே அந்த இருமாப்பு வந்தது. அதுதான் ஓங்கினார், முதல்ல வந்த ஓங்கினார். அப்படி யார் இருமாப்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களே ஓங்கினவர்கள். திரும்ப ஓங்கினார் ரெண்டு இடத்துல சொல்ல ஓங்கினார் ஓங்கினார்னார் பாருங்க. அதை பிரித்து போய் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல்ல வந்து ஓங்கினார் இருமாப்பை குறிக்குது. என்ன இருமாப்பு? நமக்கு ஆணவ மலத்தினால வருது அந்த இருமாப்பு இல்லை. ரொம்ப உனக்கு இருமாப்பு அதிகம்தாங்கிறோம்ல, அந்த இருமாப்பு இல்லை. அது சிவபெருமானுடைய திருவடியில் இருக்கிற இருமாப்பு. இருமாந்து இருப்பண்களோன்னு அந்த இருமாப்பு. பெருமானுடைய திருவடிக்கு அடிமை, பெருமானுடைய திருவடிக்கு அடிமையாக இருக்கிறதா வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இருமாப்பு. அதுதான் ஓங்கினார். அப்படி யார் ஓங்கி இருக்கிறார்களோ அவர்களே ஓங்கினார். அவங்க தான் இந்த உலகத்திலையும் ஓங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவில் என உரைக்கும் உலகமே. உலகமெல்லாம் சொல்லும். யாருடைய திருவடியில்? பூம்புகார் சாய்க்காட்டான் தாழ்நிழல் கீழ்னர் இல்லையா? பூம்புகார்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாய்க்காடுங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியில் தான் இருக்கிறவங்க தான். அந்த பூம்புகார் எங்கே இருக்கு? கோங்கண்ண குவிமுளையால் கொழும்பனைத்தோல் கொடியிடையை பாங்கண்ண வைத்துகந்தான். அதுவும் சாமியை குறிக்குது. முதல்ல கோங்கண்ண குவிமுளையால் கோங்கு மலர் போல திருமுலையை அழக கொண்ட அம்பால் நடத்தும் கோங்கு மலர் போல. கொழும்பனைத்தோல் அப்படின்னா நல்ல கொழுப்பு மிகுந்த அப்படின்னா நல்லா பார்க்க பளபளப்பாக இருக்குன்னு அர்த்தம். தோல் அம்பாலோட தோலை சொல்கிறார். கொழும் பனைத்தோல்னால் நல்ல பெரிய தோல்னு அர்த்தம். கொழும் பனைத்தோல் கொடியிடையை, கொடியிடையை வச்சார். கொடியிடையை உடையவளாகி அம்பாலை வச்சார் இல்லையா? அப்படி சொல்கிறோம். அது கொடியிடையேன்னு தான் இருக்குது பாருங்கள். அது கொடியிடையை இல்லையா? அதான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். அதுதான் கொடியிடையை உடையவள் அப்படின்னு இருக்கணும். கொடியிடையேன்னுட்டார் நேரடியாகவே. கொடியிடையை பாங்கண்ண வைத்துகந்தான், ஒரு பக்கத்தில் வச்சார்னு அர்த்தம். வைத்துகந்தான் படர்சடை மேல் அதோடு கூட பால்மதியம் தாங்கினான். இதெல்லாம் சாமிக்கு. அந்த சாமியினுடைய ஊர் பூம்புகார் சாய்க்காடு. அந்த சாமியினுடைய திருவடியில் இருக்கக்கூடியவங்க ஓங்கினார் ஓங்கினார் என்றுரைக்கும் உலகமேனார். புரிஞ்சுதா? அடுத்த பாடல் போலாமா? ஆறாவது பாடல். சாந்தாக நீரணிந்தான் சாய்க்காட்டான் காமனை முன் தீந்தாகம் எரிகொழுவ செற்றுகந்தான் திருமுடி மேல் ஓய்ந்தார மதிசூடி ஒளிதுகழும் மலைமகள் தோல் தோய்ந்தாகம் பாகமா உடையானும் விடையானை. நம்ம தெரிந்த வரிகள் தான் எல்லாமே. சாந்தாக நீரணிந்தான் அர்த்தம் வாசனைக்காக சந்தனம் பூசிக்கணும். ஆனால் இவர் என்ன பூசிக்கிறாரு? திருநீர் பூசிக்கிறார். அது சாந்தாக நீரணிந்தான் சாய்க்காட்டான். அது சாமியோட ஊர். காமனை முன் தீந்து ஆகம் எரிகொழுவ தெரியும் விஷயம். தீந்துன்னு அர்த்தம் தீந்து போச்சுங்கிறோம். தீந்து போயிடுச்சு, நெருப்புப்பட்டது ஒன்றே எரிஞ்சு போயிட்டு. அதுதான் யாரு? காமன். எரி கொழுவன்னா கொளுத்திட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே அந்த கொழுவை. செற்றுகந்தான்னா கோபமாக பார்த்தார். செற்றுனா செற்றம் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். செற்று களித்துரி செற்று களித்துரிந்த ஞான்று அப்படிங்கிறது திருவொற்றியூர் தேவாரம். செற்று களி களித்துறிவை கொன்ற ஞான்று. செற்றுனா கோபப்பட்டார்னு அர்த்தம். செற்றுகந்தான் உகந்தான் திருமுடி மேல் ஓய்ந்து ஆர மதிசூடி. ஓய்ந்து ஆற மதிசூடி அழகிய மாலை போன்றிருக்கக்கூடிய மதியினால். ஆரம்னா மாலை இல்லையா? ஓய்ந்துனா தேய்ந்து போனதை குறிக்குது. நான் ரொம்ப ஓய்ஞ்சு போயிட்டேன்ப்பா அப்போ நடத்தும் சக்தி இல்லை தேஞ்சு போயிட்டு நடத்தும். அதான் ஓய்ந்து ஆற மதிசூடி ஒளி திகழும் மலைமகள் தோல். அம்பாலாம் சொல்கிறாங்க அம்பாள் ஒளி பொருந்தியவள். தோல் தோய்ந்து ஆகம்னா ஒரு பக்கத்தில் வச்சுருக்காரு. அதாவது தோய்ந்து தோய்ந்த மழையிலே தோய்ந்து வந்தாரோ கங்கை நீர் கங்கை நீர் ஆடி வந்தாரோ தோய்ந்து வந்தாரோன்னு அமரநீதி நாயனார் புராணத்தை பார்த்தாலும் அந்த தோய்ந்து தோய்ந்து ஆகம் பாகமாக உடையானும் விடையானே. யார் உடையாரோ அவரே உடையா விடையான் தான். அவர் என்ன ஊரில் இருக்கார்? சாய்க்காட்டில் இருக்கார். ஏழாவது பாட்டு போலாமா? மங்குள் தோய் மணிமாடம் மதிதவழும் நெடுவீதி சங்கலாம் கரைபொருது திரைப்புலம்பும் சாய்க்காட்டான் கொங்குலா வரிவண்டின் இசைபாடு மலர்கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. சொர்க்கங்கள்லாம் அவங்க பொருளே கிடையாதுங்கிறார். யாருக்கு? சிவபெருமானுடைய அடியார்களுக்கு சொர்க்கெல்லாம் ஒரு பொருள் கிடையாதுங்கிறார் சாமி. சொர்க்கங்கள்
பொருள் அளவே அளை பொருளே இல்லை. அவங்க எதை தான் விரும்புவாங்க? ஒன்று கைலாச பதவி, கைலாசத்தில் இருக்கக்கூடிய முக்தி பெற விரும்புவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பெருமானை பூசிப்பதை விரும்புவார்களே தவிர்த்து சொர்க்கத்தில் போய் இருக்கணுங்கிறது ஒரு காலத்திலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்கிறார். எப்படி மங்குள் தோய் மணிமாடம், மங்குள்னா மேகம், மேகத்தை போய் புகுந்துட்டு இருக்கக்கூடிய மணிமாடம், அங்கே மதிதவழும், அங்கே நிலாவும் இருக்குது. அதனால் அந்த மாட வீதி, அந்த மாடத்து மேலே வீட்டு மேலே நிலா இருக்குன்னு சொல்கிறார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண் மாட நெடுவீதி கீழே சொல்லியிருக்கார். பெரிய மாடம், அதில் மேகமும் இருக்குது, நிலா வந்து உட்காந்துருக்கு, அப்படிப்பட்ட ஹைட்டு. நெடுவீதி சங்கெல்லாம் கரை போகிறது, சங்கு வந்து கரையில் மோதக்கூடிய, கடல் அலையிலேருந்து வரக்கூடிய சங்கு கடல் கரையில் மோதுது, கரை போகிறது. திரை புலம்பும் சாயக்காரங்க, அலை சத்தத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாருங்க, திரை புலம்புதுங்கிறார் இல்லையா. அலை சத்தம் போடும், அலை சத்தம், அதை திரை புலம்புதுங்கிறார். அலைகள் ஓய்வதில்லைங்கிறோம் இல்லையா, அது ஓயாம இப்படி சத்தம் போட்டே இருக்கு இல்லையா. அந்த சத்தத்தை இங்கே சாமி என்ன சொல்கிறாரு, புலம்பும் மனது, திரை புலம்பும் சாய்க்காட்டுறோம். அப்போது சத்தம் அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஊரை நடத்தும் இல்லையா. இப்போ இங்கே எங்கள் ஊர்லேயுமே மழை காலத்தில் அலை சத்தம் கேட்கும் ரொம்ப. எங்கள் ஊர் அங்கேருந்து 20-20 கிலோமீட்டர் இருக்குது கடல்லேருந்து, ஆனால் ஓட சத்தம் கேட்கும், அப்படி கேட்கும் அந்த மழை நாளில் கேட்கும் அலை அலைய கடல் அலையிறது. அப்போ இங்கே எப்படி கேட்கும், இந்த ஊரில் பக்கத்துலேயே இருக்கு அதெல்லாம். ஆமாம் ஆமாம், இப்போ தான் வளர்ந்து நைட்டு ஃபுல்லாக டிராஃபிக்கில் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக சத்தமாக இருக்குது, எப்போ இங்கே சத்தம் ஒழியுது. எங்கள் ஊரில் இங்கே எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறை வந்து 16 கிலோமீட்ரு, மயிலாடுதுறை நைட்டில் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிறது, அது அவனு சத்தம் போட்டு திரும்பி மூவ் ஆகிறது எங்கள் ஊரில் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு நைட்டில் கேட்கும், பகலில் கேட்காது, நைட்டில் கேட்கும் தூங்கும்போது அமைதியாக இருக்கும்போது. அது மாதிரிலாம் இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு என் மக்கள் அந்தளவுக்கு மக்கள் சத்தம் போட்டுட்ருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோ இறைச்சல் ஊரில் ஏற்பட்டு. ஆமாம், தடுத்துடுச்சு எல்லாத்தையும். சரி, அப்போது சங்குளாம் கரைபுற திரைப்புலமும் சாய்க்காட்டான் கொங்குளா வரிவண்டின் கொங்கு என தேன், தேன் இருக்கக்கூடிய பூவிலே உலா செய்யக்கூடிய வரிவண்டு இல்லையா, கொங்கு உலா வரிவண்டு, தேன் மேலே பூ மேலே அது உலா செய்யுது. இசைபாடு மலர்கொன்றை, அப்படி வண்டுகள் மயக்கக்கூடியதாகிய கொன்றை தொங்கலான், தொங்கல்னா மாலைன்னு அர்த்தம், மாலை தொங்குதில் அப்படி தூக்கி பிடிச்சா அதனால் தொங்கல்னு அதுக்கு பேர். தொங்கலான்னா அந்த மாலையை அணிந்தவன், அவர் சாய்க்காட்டில் இருக்கவர் அடியாக இருக்குது. ஸ்வர்க்கங்கள் பொருள் அளவே, அற்புதமான கருத்து இல்லையா, அவன் பதியுமே அற்புதமாக இருக்கு பாருங்கள். எட்டாவது பாடல், வெரி குட். ஆமாம், பொருள் அளவே, பொருள் இல்லைன்னு அர்த்தம், அல்ல அப்படிங்கிறது அழகுன்னு வந்திருக்கு. தொடல் அறியது ஒரு கணையால் புறமூன்றும் எரி உண்ண படாரவத்து எழிலாரம் பூண்டான் பண்டு அறக்கணையும் தடவரையால் தடவரைத்தோல் ஊன்றினான் சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கு இடர் இலையே. நம்முடைய இடம் இதுதான் நினைத்து கொண்டு சாய்க்காட்டை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு இடர் இல்லைங்கிறார் சாய்க்காட்டு. இப்போது இந்த பதிகம் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த ஊருக்கு போகணும்னு தோணுதா இல்லையா, இதுதான் தேவாரம் படிக்கிறதுலையே வல்லவே. அந்த ஊருக்கு போய் படிக்கும், அந்த இது வரைக்கும் அந்த ஊருக்கு போயிருந்திருப்போம், பல போயிருக்கலாம் போக முடியாதுலாம், ஆனால் அந்த அந்த தளத்தோடய பதிக்கம் படிக்க படிக்க தான் அந்த ஊருக்கு போய் அந்த சாமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுதான் தேவாரம் நமக்கு கொடுக்க, அப்படின்னா தேவாரத்தை ஒழுங்காக படிக்கிறீங்கன்னு அர்த்தம், அந்த உணர்வு ஏற்பட்டதுன்னா. அந்த ஊருக்கு போகும்பொழுது தேவாரத்தில் இந்த ஊர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, அங்கே போய் பூ பூத்துருன்னா ஓ இந்த பூ பற்றினா சாமி பாடியிருக்காரு நமக்கு போய் தோணும். அது பல அனுபவத்தில் பல பேர் சொய்கிற விஷயம் அது. அந்த ஊருக்கு போகிறதில்ல கொக்கு இருக்குது, ஓ கொக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, நனி பள்ளி போனோம்னா நாராக இருந்ததுன்னா அந்த பாட்டில் வந்துடும், ஆரைகள் ஆறல் வாரம் நனிப்பள்ளி போன நம்பர் காலம் சாமி பாடினாரே தெற்கு பாருங்க ஒக்குன்னு பேசிக்கிட்டு போவோம் ஜாலியாக. அது அடியாரோடு இருக்கும்போது தான் அந்த இன்பம் கிடைக்கும். நம்ம சொந்தக்காரம் நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மனைவி மக்களை கூப்பிட்டு போனால் ஒன்றும் கிடைக்காது இல்லை, காரில் பாட்டை போட்டுக்கிட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சு அங்கே போய் இறங்கி ஏறி வர வேண்டியதான், அதோட முடிஞ்சிடாது. அடியார் பெருமக்களோட போகும்போது யாராவது ஒருத்தர் தேவாரம் கற்றுட்டு இருந்திருப்பாங்க, இந்த தேவாரத்துடைய வரியை சொல்லும்போது அனுபவமாக இருக்கும் அப்படியாது, அவ்வளோதான். அதை பற்றி வேறு போ பேச முடியாது, வேறு என்ன இருக்குது உலகத்தில் பேசுறதுக்கு என்னது இல்லையா. நீனாலும் நினைக்கஞ்சே நினைக்கண்டாய் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமாறுக்கேன்னாரு, அதே தான் வேறு என்ன அப்புறம் பேசியிருக்கு உலகத்தில். அந்தளவுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு பொருளாகவே தெரியாதுங்க, எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் புருஷாகவே தெரியாது. நம்ம தான் நம்மளை அதை மாற்றிக்கணும், நம்மகிட்ட விஷயம் இருக்குது, நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பாடல் கூட இருக்குது, அந்த பாடல் கூட நீங்கள் கேளுங்க, 274 சிவா டெம்பிள் சாங்னு போடுங்க யூடியூப்பில் வரும், 274 சிவா டெம்பிள் சாங்னு. இந்த தில்லை தலைமுறையில் தில்லையிலேருந்து தொடங்கி 274 தளத்தினுடைய பாடலை விஷயங்களையும் ஒரு பாடலாக பாடுறாங்க, நல்லாயிருக்கு.
சிவா. ஆமாம் ஆமாம், ஆனால் பாடல் இருக்காது அங்கே. இந்த பாடல் அந்த தலம், அந்த தலத்துடைய பேர், அந்த ஊரில் உள்ள சாயம் பேர். அந்த தலத்தில் வந்து மூவர் தேவாரம்னா மூவர் தேவாரத்தால் துதிப்போம்னு வரி வரும். ஞானசம்பந்தர் வந்து பாடியிருக்காருன்னா ஞானசம்பந்தருடைய அந்த தேவாரத்தால் பாடுவோம் அப்படின்னு பாடுவாங்க அந்த தலத்தை குறிக்கும்போது. சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய அப்படின்னு பாடல் தொடங்கும். தில்லை சிற்றம்பலத்திலே அப்படின்னு பாட தொடங்கும். முதல்ல அங்கேருந்து ஆரம்பித்து தில்லையில் என்ன சிறப்புங்கிறத பாடிட்டு அது பக்கத்தில் உள்ள தலம் வேட்காலம் கழிப்பாலைன்னு ஒன்று ஒன்றா பாடிக்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த பாட்டே 6 மணி நேரம் இருக்கும். ஏன்னா 274 சொல்லணும் எப்படி சொல்ல முடியும்? 3 பாட்டாக இருக்கும். 1.5 மணி நேரம் பாட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லாயிருக்கும் அந்த பாடல் கேட்டு ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா இந்த தளத்தில் ஓ இந்த படியும் தானே செய் இந்த திரு கிழே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு தேவாரத்தலம் இருக்குது. அங்கே பதிகத்தில் வந்து செய்யருகே புனல்ங்கிறது பதிக அதை செய்யருகே புனல் என்னும் திருஞான சம்பந்தர்னு பாடுவாங்க. அப்படி பாடியிருக்கார் சாமி இந்த ஊரில் அப்படிங்கிறது நல்ல பாடல். உண்மையாக 60 ஞானம் உள்ள ஒருத்தர் தான் அந்த பாடலை எழுதியிருக்காரு இசையமைச்சிருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். வீட்டில் போட்டு விட்டால் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் சில பாடலெல்லாம். அதுக்கு இந்த பாடல் ரொம்ப உகந்த பாடல். தேவாரத்தை பற்றி இருக்குது, தேவார தலங்களை பற்றி இருக்குது, தேவார செய்தி வருது. மூவர் தேவாரம்னா மூவர் தேவாரம் இருக்குது, நால்வர் தேவாரம்னா நால்வரும் பாடியிருக்காங்கிறதெல்லாம் அழகாக குறிக்கிறாங்க அந்த பாடல். யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ எதுக்கு அங்கே போனோம்? அடியார்கள். ஆ சரி. ஆமாம், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த ஊரை அனுபவிச்சு பார்க்கணுங்கிறதா சொன்னோம் இல்லையா? சொர்க்கங்க தொடலறியது ஒரு கணையால் எண்ணுவார்க்கு இடரிலேயே என்னர் எந்த இடமாக இடவகையால் அடைவோம். எனக்கு ஒரு இடம் வேணும் தங்குறதுக்கு அல்லது போகிறதுக்கு, அது சாய்க்காடுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல வர இடவகையால் அடைவோம் என்று எண்ணுவார்க்கு. யாரெல்லாம் சாய்க்காடை சென்று அடைவோம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இடர் இல்லை அப்படின்னார். எப்படி தொடலறியது ஒரு கணையால் புறம் தொடல் அறியது அப்படிங்கிறது கணக்கும் வச்சுக்கலாம் புறம் மூன்றுக்கும் வச்சுக்கலாம். அந்த புறம் மூன்று புற திரிபுரத்தை யாராலையும் தொட முடியாது, அதனால் தொடல் அறியது. சாமி வச்ச கணையையும் யாராலையும் தொட முடியாது, அதனால் அதுவும் தொடல் அறியாது. ரெண்டுத்துக்கும் வச்சுக்கலாம். தொடல் அறியாது ஒரு கணையால் புறமூன்றும் எரி உண்ண பட அறவத்து எழிலாரம் பூண்டான். பட அறவத்து எரி உண்ணன்னா அதை கொளுத்திட்டார், அதோட விட்டாரா? ஒரு பாம்பை ஆரமாக அணிந்திருக்கிறார். அதான் பட அறவம் எழிலாரம் பூண்டான். ஆரம்னா மாலைன்னு அர்த்தம். பூண்டான் பண்டு, பண்டுனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழைய காலத்தில் அரக்கனையும். இந்த அரக்கன் யார்? ராவணன். 8வது பாடல் இல்லையா? அதனால் தடவரையால் தடவரைத்தோல் ஊன்றினான். தடவரைங்கிறது கைலாயம். தடைனா பெரிய, வரைங்கிறதுல மலையை குறிக்கிறது கைலாய மலை. தடவரைத்தோல்னா அந்த கைலாய மலை போலவே இருக்கக்கூடிய அவனுடைய தோல்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய தோல், அழகு. அந்த தடவரைத்தோல் ஊன்றினான். இது ஊன்றினது யார்? சாமி. அவருடைய சாய்க்காட்டை இடவகையால் அடைவோம் என்று அடைவார்க்கு எண்ணுவார்க்கு இடர் இலையே என்னர். அதான் பாடல். 9வது பாடல் வையம் நீர் ஏற்றானும் மலரூரையும் நான்முகனும் ஐயன்மார் இருவருக்கும் அளப்பறிதல் அவன் பெருமை தையலார் பாட்டோவா சாய்க்காட்டம் பெருமானை தெய்வமா பேணாதர் தெளிவுடைமை தேரோமே என்னர். நீங்கள் யாராவது பெரியாளாக இருக்கிறாங்க உங்கள்கிட்ட, யாராவது பெரியாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பெரியாள் சாயாவணன் ஊருக்கு தெரியுமா? தெரியாதுங்க. சரி, சாயாவணத்தை சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார் தெரியும், அதுவும் தெரியாதுங்க. சரி, சிவபெருமான் வேற எங்கேயாவது ஊரெல்லாம் இருக்கு, அது அதுவும் தெரியாதுங்க. சிவபெருமான் புரியாத சிவபெருமான்லாம் தெரியாது. நான் அதான் கும்பிட்றதுல வேறு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன்னா அவங்க எவ்வளோ பேர் இழந்தாலும் மதிக்காதங்கிறார், கண்டுக்காத அவங்கள கண்டுக்காதங்கிறார் சாமி. இது நம்முடைய சிவகாவசாரத்தில் குஞான சம்பந்த சொல்ற நீதியிலா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சோதி கழலறியா ஆசானம் சுத்த விழல் எனவே நீத்து விடு. அவங்களாம் சுத்த விழல்னு வைத்து சுத்த விழல் நீத்தணும், விழலுக்கு ரத்து நிற்கணும்ல, அந்த விழல் போல் விட்டுருணும். அவங்களுக்கு ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்காதங்கிறார். அதே கருத்து இங்கே இருக்குது பாருங்கள். சிவசா இதே கருத்து அங்கே இருக்குது. எனக்கு குறியான சம்பந்தம் இந்த கருத்து எடுத்து பேசியிருக்கார். தெய்வமா பேணாதார் தெளிவுடைமை தேரோம். தெளிவுனா அவங்களோட அறிவு. யார் சிவபெருமானை கும்பிடலையோ அவங்களுடைய அறிவை அறிவுன்னு கருதாதாங்கிறார். நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அவங்கள எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன எனக்கு என்னப்போ. இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்து என்னப்பட்டுனார். அதே கருத்து தான் இது. யார் அது உள்ளே இருக்கிறது? தெய்வம் யாராங்க அப்போ? அவர் சாய்க்காட்டு எம்பெருமான். அவர் தான் தெய்வமாக கருதணும். இந்த சாய்க்காடு எப்படிப்பட்டது? தையலார் பாட்டோவா சாய்க்காடு. பெண்கள் எப்பொழுதும் பாட்டு பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஊர். எப்போ பார்த்தாலும் ஏதாவது இப்போ சில இப்பயே போகிறோம் இல்லைங்க, ஒரு வீதி சென்னைக்குள்ளே போகிறோம், எத்தனை இடங்களில் பாடல் கேட்குது, எத்தனை இடங்களில் ஆடல் நிகழ்ச்சி நடக்கிறது கேட்குது. அதே தான் அந்த காலத்தில் கேட்டுருவோம், அதுதான் சொல்ல வராங்க. தையலார்னால் பெண்கள் பாட்டு பாடுவதிலே ஒழியாதாகிய ஓவா சாய்க்காட்டு. இல்லையா? தேம்தாம் என்று அரங்கேறி செய்கிழையார் நடமாடும் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட தேந்தாம் என்ற இசைப்பாட செய்ய நடமாடும் திருவையாறுங்க. திருவையாறில் அவங்க பாட்டு பாடி ஆடுறாங்கிறார். நேரத்தில் பெண்கள் பாட்டு கிளாஸ் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் வேற ஒன்றும் இல்லை.
அங்கே ஆட்டு பாடலை நாட்டிய கிளாஸும் நடந்துச்சு, இங்கே வெறும் பாட்டு கிளாஸ் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு சாய்க்காட்டில். அதான் சொல்கிறார் அந்த தையலாறு பாட்டாவா சாய்க்காட்டு எம்பெருமான். அவர் எப்படிப்பட்டவர், அவர் இருவரால் அளப்பறியாத பெருமை உடையவர். அதான் அளப்பறிதால் அவன் பெருமைன்னார். யார் யார் அவங்க அளப்பறிந்தவங்க? ஐயன்மார் இருவர்னார். பெரியவங்க ரெண்டு பேரும் தலைவருங்கிறார். ஞானசம்பந்தரே திருமாலையும் அயனையும் ஐயன்மாருங்கிறார். ரொம்ப பெரிய ஆள் ரெண்டு பேருங்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்க, வையம் நீர் ஏற்றான் உலகத்தை தண்ணியெல்லாம் வாங்கினான் கையில் எப்படி மகாபலிகிட்ட இல்லையா, அதை சொல்கிறார். உலகத்தை மூன்றடியால் அளந்தார் இல்லையா, யார்கிட்டேருந்து வாங்கினார், மகாபலிகிட்டேருந்து வாங்கினார். மகாபலி தண்ணி ஊற்றி தானே தானம் கொடுத்தார். அதான் நீர் ஏற்றான். மாவழிபால் காணிக்கு இறந்தான் பார் அப்பறசாமி திருமார் பேர் தேவாரத்தில். மாவழிபால் காணிக்கு இறந்தான், போய் பிச்சை எடுத்தான் அவனுக்காக அப்படிங்கிறார். விளக்க முடியுதுங்களா? இப்போ இந்த வையம் நீர் ஏற்றானும் மலர் உரையும் நான் முகனும், இது பிரம்மன். ஐயன்மார் இருவருக்கும் அளப்பறிதால் அவன் பெருமை, தையலார் பாட்டோவா சாய்க்காட்டம் பெருமானை தெய்வமா பேணாதார் தெளிவு உடைமை தேரோமே. அவங்கள இதுங்க, ஆமாம் ஆமாம், வைய நீர் ஏற்றணும் நிறைய அழகாக சொல்லுவாங்க. ஒரே சம்பவத்தை வித விதமாக சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வையம் நீர் ஏற்றான், வையம்னா உலகம், உலகத்தை நீரால் ஏற்றுக்கொண்டவன், தானம் வழங்க ஏற்றவன் அர்த்தம். ஆமாம். குரங்காட்டும் நால்விரல் கோவணத்து குலோவி போய் அறங்காட்டும் சமணரும் சாக்கியரும் வளர்த்துற்றும் திறங்காட்டல் கேளாதே தெளிவுடையீர் சென்றடை மீன் புறங்காட்டில் ஆடலான் பூம்புகார் சாய்க்காடே. எங்கே போய் போகணுமா நம்மெல்லாம் சேர்ந்து? பூம்புகாருக்கு போயிட வேண்டியது. பூம்புகார் போய் கடற்கரையில் நிற்க கூடாது. போய் எங்கே பூம்புகார் போய் எங்கே நிற்கிறோம்? சாய்க்காட்டில் போய் நிற்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் போய்க்கலாம், அங்கே கடற்கரைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லப்போ சாமி கும்பிட்டுட்டு கடற்கரைக்கு போய்ப்போம், அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இல்லையா. கடற்கரையில் மீன் பிடிக்கிறதெல்லாம் சாய் பாடுறாரு. திருவேட்டை குடிநூர் தேவார பாடல் பட்டத்தில் காரைக்கால் பக்கத்தில் இருக்குது அங்கே போது. ஆமாம், அது பழைய தொழில் இல்லையா மீனவர்கள் அதை கூட பாடுறாங்கன்னா மக்களுடைய இயல்பான வாழ்க்கை அப்படியே தேவாரம் உள்வாங்கி பாடுதுன்னு அர்த்தம். அது ஒன்றும் ஒரு குற்றமான செயலாக சொல்லவே இல்லை பாருங்க. பாய்திமலர் வலை வீசி பாய்திமலர் வலை வீசி மீன் வாரி காசினியில் பயிர்ந்தட்டும் திருவேட்டை குடிங்கிறார். பாய்திமலர், பாய்திமலர்னா மீனவர்கள்னு அர்த்தம். திமில் அந்த இது, அந்த இது படகு ஓட்டுறவங்கன்னு அர்த்தம். அவங்க வலை வீசி மீன் வாரி, மீனை வாரிட்டு வராங்களாம் அப்படியே அந்த வலையில் காசினியில் கொணர்ந்து அட்டுவனா கொண்டு வந்து கொட்டுறான் மீனுங்கிறார். அந்த காட்சி ஞானசுவர் பாடி பதிவு பண்ணுறாருன்னா எவ்வளோ ஒரு பரந்த மனநிலை இருக்கு ஆச்சாரியர் இருக்குது பாருங்கள். இன்றைக்கு என்னமோ மீனை பார்த்தாலே அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் அந்த தொழிலையே தேவாரத்துக்குள்ள வச்சு பாட்டாக இருப்போம். இப்போ அந்த தொழில் தப்பானது கிடையாது, சாப்பிட்றவனும் தப்பானவன் கிடையாது, அவன் சாமியை கும்பிட்றானாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம் இல்லையா. ஊனோட உண்டு உண்ட ஊனோட உண்டல் உண்ட நன்றேன ஊனோட உண்டல் தீதனங்கிறார் திரு ஆணைக்கா தேவாரத்தில். எதை வேணாலும் சாட்டுப்போம், சாமியை கும்பிடு அதுதான் முக்கியம் இப்போ முதல்ல. அதுக்கப்புறம் நீ மாற்றிக்க ஒன்றாங்கிறார். அதுக்காக அங்கேயே தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா. இது வர்றதுக்கு ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன், நான் இப்படி இருக்கேங்க வரலாமா, இப்படி இருக்கேங்க வரலாமான்னு நீ இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்ப, வரவே முடியாது அப்படிங்கிறதுக்காக. அங்காமலாம் குறைந்தழுக்கு தொழு நோயராய் ஆ உரித்து தின்றுழலும் புலையரேனும். அவங்க கஷ்டம், அவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்னார். ஆனால் ஆவுரித்து தின்றுவழும் புலையரேனும், ஒருவேளை இன்கேஸ் அவங்க சாமியை கும்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா, சிவபெருமான கங்கை வார் சிலை கறந்தாருக்கு அன்பராகில் நான் கும்பிட்ற கடவுளே அவங்க தாங்கிறார் அப்பரசாமி. அப்பரசாமி கும்பிட்றது சிவபெருமான, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சிவபெருமானே இவர் தாங்கிறார் அப்பரசாமி. அவர் கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்னார். அப்படி கும்பிட சொல்கிறாங்க, அப்படி பார்க்கணும். எங்கேயும் சாமியை தான் பார்க்கணும் முதல்ல. அவங்க என்ன கோலத்தில் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசீர் சங்கரந்தால் மரவாமை பொருள் திருவிடம் போட்டிருந்தால் தான் நமக்குள்ள அடியாரு. அது ரொம்ப மடமையான தனமா. கோயிலை நோக்கி வந்துட்டாங்க சாமியை கும்பிட்றாங்கன்னா அவங்கள்ட்ட வேதம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு சாமிக்கு எவ்வளோ தொடர்புக்குன்னு நமக்கு தெரியுமா? சாமி அவங்கள எப்படி வராச்சார் நமக்கு தெரியுமா? அவங்களுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க தப்பாக அவங்களோட கேரக்டர் நமக்கு தெரியுதுன்னா போயிட வேண்டியதான். அதுவும் சாமியை கும்பிட வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள சாமி பார்க்கணும், யாரை வேணாலும் பா சாமி பார்க்குறோம். சரி, அப்போது என்ன சொல்ல வர்றாரு, குரங்காட்டும் குரங்குன்னு என்னங்கது, என்னது குரங்குலாம் குரங்கு, குரங்குக்கு என்ன ஸ்பெல்லிங் ஒழுங்கா அப்படி அந்த ராதான், அந்த ராதம் வரும் குரங்கு, அந்த ராதான் வரும் குரங்கு. அதெல்லாம் ஒரு போய் மாறிக்க போய் குரங்குங்கிற அப்போ அப்படி குரங்காக இருக்கும். இந்த குரங்குக்கு தொடையின்னு பேர், தொடை இருக்குல்ல, இந்த தொடைக்கு பேர் குரங்குன்னு பேர்.
அந்த ட்ரே போட்ட குரங்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் தொடை, நம்மளுடைய தொடை. சின்ன ரகரம் இருக்குது பாருங்கள், அந்த ரகரம் போட்டால் தான் அது குரங்கு, மங்கி. இதுக்கு பேர் குரங்குன்னு அர்த்தம், குரங்குன்னா மடி, தொடை. குரங்காட்டும் நால்வீரர் கோவணத்து குலோவி போய் அறங்காட்டும் சமணர். இவ கோணமே கட்டலையும் வேணால் அறஞ்சொல்ல போகிறாங்கிறார் சாமி. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். குரங்காட்டும் நால்வீரர், நாலே நாலு வேலை கோவணம். இப்போ அதில் என்னென்னா உனக்கு இப்போ கஷ்டமாக போகுது, நாலு விரல் கோவணம் இவ்வளோதான் அகலாக இருக்க போகுது. இந்த அகலம் கோவணத்தை கட்டிக்கிறதுனால உனக்கு என்ன இப்போ கஷ்ட குற்றம் வந்துட போகுது? என்னமோ அதையும் எடுத்துட்டு பெரிய ஞானி போல் நிற்கிறேன்னு கேட்குறாரு சாமி நம்மளப்போ. அந்த சமணர் பார்த்து கேட்குறாரு, அதான் குரங்காட்டும் ஆட்டோன்னா அதில் கட்டியிருக்கக்கூடிய, துடைக்கு கீழே கட்டியிருக்கக்கூடியன்னு அர்த்தம். குரங்காட்டும் நால்விரல் கோவணம் குலோவி போய், கோவணத்து குலோவி போய் அறங்காட்டும் சமணர் இழிவாக சொல்கிறார். அது போய் அறம்னு சொல்கிறான், மொத்தம் முண்டமாக மனமாக தெரியுது போய் அறமா? அது அறமே கிடையாது. முதல்ல மானங்கிற உணர்வு முதல்ல இல்லாமல் அவன் என்ன தரத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறார், புரியுதுங்களா? அப்போது அறங்காட்டும் சமணரும் சாக்கியரும், சாக்கியர்னா அவங்களோட தன்மை சொல்ல சாக்கியர்னு சொல்லிட்டார். அவங்க கோவணம் கட்டமிட மேலே போத்திப்பாங்க, முழுசாக மறைச்சிப்பாங்க. ஒருத்தன் சுத்தமாக கிடையாது, சுத்தமாக போத்திக்கிறது அப்படி இருந்தா அந்த காலத்தில் இல்லையா? சமணரும் சாக்கியரும் அலர்த்தூற்றும், அலர்த்தூற்றுனா அலர்னா அலர்னா இந்த இடத்துல அலர்னா பூ, சரிதான் சொல்கிறது, ஆனால் அலர்னா இந்த இடத்துல என்னன்னா ஊர் பேச்சு, அது புறம் பேசுறதுன்னு அர்த்தம். ஊரலர் உரைத்த காதை அப்படின்னு ஒரு காதை வரும் இதில். அப்புறம் வந்து அலர்னாலே அலர், திருவாசகத்தில் நம்ம இது திருக்கோவையாரிலே அலர், அலர் பற்றி வரும். அலர்னா ஊர் பேசுகிறது, ஒரு பொண்ணு பையனு பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களா, அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்க என்ன விட்டு போகிறாங்க, ரெண்டு கோணம் இதுதான் நம்மளை தெரியுமா அப்படின்னு பேசிக்கிறதுல ஊர் தூட்டுறதுன்னு, ஊர் ஊர் பே ஊர் வாயை பண்ண முடியாதுல்ல, இந்த ஊர்காரவங்க பேசிக்கிறதுக்கு பேர் தான் அலர்னு பேர். வரக்க புரியுதா? அந்த அலருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உல வாயம் போனாலும் ஊர் வாயம் போட முடியாதுங்கிறாங்களா, அந்த ஊர் வாய் பேசுறது பாருங்கள், அதுக்கு பேர் தான் அலர் தூட்டுறதுன்னு அர்த்தம். அவன் அலர்த்துனா திட்டுறது, புறம் பேசுறது, இல்லாத கதையை இருக்கிறது போல் இட்டு கட்டி பேசுறது, அதுதான். ஆ தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. ஒருத்தங்களை பற்றி உரையினால் வரும் பாவங்கிறோம்ல, நம்ம ஒருத்தங்களை பற்றி பா தேவையெல்லாம் பேசுனா பாவம். இங்கே வச்சுருக்கோம் இப்போ பாவம் செய்கிறதுக்கு ரொம்பலாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை போலப்ப. இது போதும், ஒன்று போதும், லாக் ஒன்று போதும், அதனால அதில் அது ரொம்ப மோசமாக இருக்கு. அது இப்போ யாகாவராயினும் நாகாக்கன்னார், அதனால் அதனால் நான் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுக்கோ, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேனார். அதோடு கூட அடுத்து உள்ளத்தால் உள்வளும் தீதேன்றார், அடுத்த கட்ட அதுக்கும் சொல்லிட்டார் திருவள்ளுவர். இப்போ வாயிலையும் நம்மள்ட்ட இது இருக்குது, அதுக்கப்புறம் தான் உடம்பாலை செய்கிறதெல்லாம், உடம்பாலை செய்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். உள்ளத்தால் செய்கிறது வெளியாளுக்கு தெரியும், உள்ளத்தால் செய்கிறது வாயால் செய்கிறது யாருக்கும் போய் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? இன்னம்பர் சாமிக்கு தெரியும். இன்னைக்கு இது பேசுனியா வா, என்ன பண்ணுவார்? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அவர் ஒரு பாயிண்ட் கூட வாங்க பேசிய பாருனார். அப்போ பேசக்கூடாது, தூண்டினாலும் பேசக்கூடாது. எப்படி தூண்டினாக்கன்னு எதாவது பேசுவீங்களா? இல்லைங்க தப்புங்க, அப்படி பேசுறது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்கணும். அது அப்படிதான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். நீங்கள் ரொம்ப பார்க்காத விஷயத்த அவன் சொல்கிறான் அப்படியா, சரி இருந்துட்டு போட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தால் வேணா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியா முடியலான்னு. யாரோ ஒருத்தங்களை பற்றி மூணாவது தேர்தல் இருக்கக்கூடிய நாலாவது நான் குப்பம்மாவை பற்றி பேசுகிறதா நமக்கு என்ன பார்க்க போகுதுப்பா? அது எங்கே போனான்னா என்ன பண்ணான் நமக்கு என்ன ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆ சரி. சரி பா, நிறைவு பண்ணுவோம். சரிங்க, ஆ அது வந்து உண்மையை வாதிடுறது, அது வேற. குற்றச்சாட்டு உங்கள் மேலே வந்ததுன்னா நீங்கள் வாதிட்டு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிற உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் வேற யாரோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் அலர். நம்ம அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. அப்படி பேசுகிறோம் தப்பானவனு சொல்கிறாரு, பெரிய புராணத்தை தப்பாக பேசுகிறோம், சம்மணரும் சாக்கியறோம், அவங்களும் அலருன்னு சொல்கிறது, அதுதான் சொல்கிறார் இப்போ. சரி, திறங்காட்டல் கேளாதே, அலர் தூற்றும் திறங்காட்டல் கேளாதேன்னு அவங்க பேசுகிறத காதலை வாங்காமல் தெளிவுடையீர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். யார் அவங்கள காதலை வாங்கலையே அவங்க தெளிவுடையீர். கீழே தெளிவுடைமை தேரோமே என்ன பாருங்க, கீழே அது தேராத தெளிவுடையவர்களை பார்த்து சென்றடை மீன் புறங்காட்டல் ஆடலான் பூம்புகார் சாயக்கடை சென்றடைங்கிறார். நிறைவு பாடல் திரைக்கடைக்காப்பு. நொம்பைந்து உடைத்து ஒல்கு நூபுரம், நூபுரம்னா காலில் போடுற கொலுசுன்னு அர்த்தம். சிலம்பாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது திரு அழகர் மேலே, அழகர் மேலே மேலே
பழமுதிரி சோலை மலை இருக்கு இல்லையா, சோளமலை, சோளமலை மேலே சிலம்பார்னு ஒரு ஆறு ஓடு, அதுக்கு பேர் சோளமலை. தெரியுமா தெரியாதா? கள்ளழகர் கோயில்ன்னு சொல்லணும், மதுரையில் இருக்க, அதுக்கு மேலே ஒரு ஆறு ஓடுறது பேர் என்ன? அது மட்டும் தெரியுது. நூபுரம்னா என்ன? சிலம்பு, சிலம்பாறு, அதான் தமிழ் அதுக்கு பேர், சிலம்பாறுன்னு அதுக்கு பேர். சிலம்பாறு ஓடி வரும் சோளமலைன்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. மேலே ஒரு ஆறு இருக்குது, அருவி இருக்குது, சின்ன அருவி இருக்குது மேலே இருக்குது. அந்த அருவி வந்து மேலேருந்து, அதான் மேலேருந்து உண்டாகுது. மேலேருந்து வந்து அங்கே ராக்காயின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ராக்காய் அம்மன் சொல்லுவாங்க. இந்த ராக்காய் அம்மனுக்கு கீழே அந்த அந்த அருவி ஓடும். இந்த ஐப்பசி மாதம் இந்த இப்போ கூட ஒரு இது உற்சவம் அங்கே நடந்துச்சு. இந்த கள்ளழகரை மேலே கீழேருந்து மேலே கொண்டு போய் வச்சு அந்த தொட்டி திருமஞ்சன உற்சவம் ஒன்று பண்ணுவாங்க. கள்ளழகர் உள்ளே உட்கார வச்சு அந்த நூபரகங்கை வழிகிற இடத்துல அந்த சாமி மேலே போட்டு அது தண்ணி எல்லாருக்கும் தீர்த்தவாரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் விளக்கம் புரியுதுங்களா? சரி, அது போட்டு நூபுரம் சொல்ல வந்தோம். நொம்பைந்து புடைத்து ஒழுகு நூபுரம். கொலுசு எப்படி சத்தம் கேட்கும்? உன்னோட ஒன்று முத்துக்கள் உன்னோட ஒன்று மோதிக்கும். புடைக்கிறதுனா அடிக்கிறதுன்னு அர்த்தம். நொம்பைந்துனா ரொம்ப நொந்து போய் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். நொம்பைந்து புடைத்து ஒழுகு நூபுரம்னா சத்தம் எழுப்பக்கூடிய நூபுரம். சேர் மெல்லடியார் பெண்கள், அந்த ஊரில் உள்ள பெண்களை சொல்கிறார். அவங்களாம் கொலுசு போட்டிருக்காங்களாம். அவங்க அம்பந்தும் வரிகழலும், அம்பந்தும் வரிகழலும், வரிகழல் அப்படின்னா அவங்களுடைய கால், கால் அணிந்திருக்கிறது. இன்னொன்று ஆண்கள், அவங்களுடைய ஆண், அந்த ஜோடியோடு சேர்ந்து நடத்தும். கழலுங்கும்போது ஆண்கள், பெண்களை சொன்னார். அவங்க அம்பந்தும் வரிகழல்னா யார்? அந்த அம்புனா அந்த இடத்துல கண்ணை குறிக்குது. கண் அம்பால் எழுதி கடலை பேசின்னு பார்த்தோம்ல. இந்த கொலுசு போட்டுருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுமா? அந்த ஊரில் உள்ள ஆண்களை பார்த்து கண்ணடிக்கிறது. ஆ, கண்ணாலே அம்புடுறது, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது அம்பு வந்து, அம்பு வந்து கண்ணால் பாடுபாடுறோம்ல, அம்பு வந்து இதில் ஞானசம் தேவாரம், இதில் திருவண்ணாமலை தேவாரம், வெம்புந்திய கதிரோனொளி விளங்கும் மலைச்சாரல் அம்புந்தி மூவெயிலெய்தவன் அண்ணாமலை அண்ணல் நார் அம்புந்தி நல்லா, அதான் அம்புந்தும். இந்த பொண்ணுங்க கண்ணால் அம்புடுவாங்க, சாமி வில்லால் அம்புட்டார். இந்த பொண்ணுங்க அந்த சாய்க்காட்டில் இருக்கிற பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? கண்ணால் அம்புட்டு ஆண்களை கவர்கிறார்களாம். அவள் யார் அது? வரிகழல்னு நிறுத்திக்கிட்டார். வரிகழல் அணிந்தவன் ஆண், நூபுரத்து அணிந்தவா பெண். அப்போ ஆண்களும் பெண்களுமா சேர்ந்து அறவம் செய் சத்தம் போடுறாங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால. நம்ம தேவாரம் தில்லை தேவாரம் படிக்கும்போது சொல்லுவோம், அதில் கொம்பளைத்து எழும் காமூறு காளையரும்பார். கம்பளைன்னா சத்தம்னு அர்த்தம். ஆண்களும் பெண்களும் கூடி சந்தோஷமாக இருக்கிற சத்தம். நல்ல ஒளி, இது மங்கள ஒளி தானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரே பேரரசலாக இங்கேருந்து கிளாஸில் சத்தம் பண்ணால் தான் பிரச்சனை. ஊரில் சத்தமாக இருக்க திருவிழானா சத்தமாக இருக்க தானே செய்யும். அதனால் அறவம் செய் பூங்காழி. ஓ, இப்போ இவங்களாம் என்ன ஊரில் இருக்கிறாங்கப்பா? சீர்காழிக்காரவங்கப்பா, தாய்க்காட்டுக்காரவங்க இல்லைப்போ இல்லையா, சீர்காழிக்காரவங்க தான் இல்லை அப்போ. இந்த பெண்கள்லாம், இந்த பெண்கள் ஆண்களும் பூங்காழி சேர்ந்தவங்க, அறவம் செய் பூங்காழி சம்பந்தன். அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த அந்த ஊரில் அந்த காட்சியை தன்னை பெருமையாக சொல்லிக்கிறார் பாருங்க சாமி. அந்த எங்கள் ஊரில் ஆண்களும் பெண்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்கிறத சாமி சந்தோஷமாக சொல்லிக்கிறார். சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய்க்காட்டு பத்து பதிகத்தை சொல்கிறார் அவர். தமிழாலே சொன்னதாகிய சாய்க்காட்டு பத்தினையும் அங்கிறத பதிக பாடல்களையும் எம் பந்தம்னு கருதணுமா, என்னுடைய பந்தம்னு கருது. இந்த பாடல்களை எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் இது ஒன்று தான் நினைக்கணுமா. உங்கள் சொந்தக்காரலாம் இருக்காங்க, மெட்ராஸில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, காரைக்காலில் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. சொந்தம்னா ஒன்றே ஒன்று தான் சொந்தம், இந்த பதிகப்பட்ட சொந்தங்கிறாரு சாமி இல்லையா. எம் பந்தம் எனக்கருது ஏத்துவார்க்கு இடர் கெடும். இந்த பதிகத்தை இப்படி சொந்தம்னு நினைத்து யார் பாடுகிறார்களோ அவருடைய இடராகிய துன்பங்கள் எல்லாம் கழியும் என்று சொல்லிக்கொண்டு சாமி நிறைவு செய்கிறார்.